அனைவருக்கும் வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியும் குளறுபடியும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி இந்த ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. சமீபத்தில் வெளியான அண்ணா யூனிவர்சிட்டியின் செமஸ்டர் தேர்வு முடிவுகளில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு. அதை பற்றிய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய செமஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து வெளியாச்சு. நிறைய மாணவர்கள் வந்து இந்த தடவை அரியர் வச்சுருக்காங்க. அரியர் வச்சவங்க ரீவல்யூஷன் அப்ளை பண்ணலாம், இல்லைனா அவங்க ஃபோட்டோ காப்பி வாங்கி பார்க்கலாம், ஆன்சர் ஷீட்டோட ஃபோட்டோ காப்பி. இது வந்து முன்னாடி இருந்த நடைமுறை. இப்போது எப்படி மாற்றியிருக்காங்கன்னா, நீங்கள் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுறக்கு முன்னாடி உங்கள் ஆன்சர் ஷீட்டோட ஃபோட்டோ காப்பி வாங்கணும். அதுக்கு வந்து 300 ரூபாய் கட்டணும். வாங்கி பார்த்து உண்மையிலேயே வந்து நீங்கள் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு புதிய விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுறக்காக அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டோட ஃபோட்டோ காப்பி வாங்கி பார்த்தப்ப தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்துச்சு. அவங்க பாஸ் ஆகியிருக்காங்க. அதுவும் கம்மியான மார்க்லாம் கிடையாது, 75, 80, 85 நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆன நிறைய பேருக்கு ரிசல்ட்டில் ஃபெயில்னு வந்திருக்கு. அந்த ஆன்சர் ஷீட்டோட ஃபோட்டோ காப்பியில் மேலே வந்து ராங் என்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, பாஸ் ஆனவங்க சரியான நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, அது ரிசல்ட்டில் என்ட்ரி பண்ணுறப்போ எங்கேயோ ஒரு பக்கம் தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இது எங்கே தவறு நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறக்கு முன்னாடி இந்த வேல்யூஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். அப்போ தான் இது வந்து எங்கே தப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சுலபமாக புரியும். பேப்பர் வேல்யூஷன் எப்படி நடக்குதுன்னா, 10 எக்ஸாமினர் இருப்பாங்க. 10 எக்ஸாமினர் யாருங்க அப்படின்னா, அவங்க பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ணுறவங்க. இவங்க வந்து குறைந்தபட்சம் டீச்சிங்கில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க தான் இந்த பேப்பர் வேல்யூஷனுக்கு வருவாங்க. இவங்க எல்லாருக்கும் சீஃப் ஒருத்தர் இருப்பார், அவர் யாருன்னா சேர்பர்சன் சொல்லுவாங்க. இவருக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 15 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டீச்சிங்கில், இல்லைன்னா ஒரு PhD முடிச்சிருக்கணும். அந்தளவுக்கு ஹை லெவலில் இருக்கிறவங்க தான் சேர்பர்சனாக வருவாங்க. இந்த 10 பேருக்கும் சேர்த்து ஒரு அசிஸ்டன்ட் எக்ஸாமினர்னு வருவாங்க. இவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 2 வருஷம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். மார்னிங் செஷனில், அதாவது ஃபோர்நூன் செஷனில் 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதில் 25 பேப்பர் வந்து அவங்க வேல்யூஷன் பண்ணணும். அப்புறம் 1 மணி நேரம் லஞ்ச் பிரேக். மறுபடியும் மதியானம் ஆஃப்டர்நூன் செஷனில் 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதில் வந்து 25 பேப்பர் வேல்யூஷன் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாமினர் 50 பேப்பர் வேல்யூஷன் பண்ணணும். இவங்க வேல்யூஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏன்சருக்கான மார்க்கை முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பிளிட் அப் ஷீட்டில் அந்த ரெஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன மார்க் வருதோ அதை வந்து ஃபில்லப் பண்ணிடுவாங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு இவங்க கொண்டு போய் அந்த அசிஸ்டன்ட் எக்ஸாமினர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு உள்ளே போட்டிருக்கிற மார்க்கும் அந்த வெளியில் ஸ்பிளிட் அப் சீட்டில் என்டர் பண்ணியிருக்கிற மார்க்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸாமினர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்பர்சன்ட்டை கொடுப்பாங்க. சேர்பர்சன் அதிலிருந்து ரேண்டமாக 2 பேப்பர் எடுத்து கரெக்டாக எவல்யூஷன் பண்ணியிருக்காங்களா, முன்னாடி மார்க்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருந்தால் அதை மறுபடியும் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க எக்ஸாமினர்கிட்ட. அப்படி இல்லை, அவங்க வேல்யூஷன் பண்ணுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை ரீஎவாலுவேட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். இப்போது இந்த சேர்பர்சன் இதை எக்ஸாமின் பண்ணி கரெக்டாக இருக்குன்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆன்சர் ஷீட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் என்ட்ரி பண்ணுவாங்க. இது வரைக்கும் டம்மி நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரிஜினல் நம்பர் வந்து இருக்காது. ஏன்னா அது வந்து பல்வேறு குளறுபடிகளுக்கும் இல்லை முறைகேடுகளுக்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிறனால எல்லா ஆன்சர் ஷீட்டுமே டம்மி நம்பர் வச்சு தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒரிஜினல் நம்பரை கட் பண்ணிடுவாங்க. அந்த ஆன்சர் ஷீட்டில் ஒரிஜினல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்காது, டம்மி நம்பர் மட்டும்தான் இருக்கும். இந்த எக்ஸாமினர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 கிராஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டு போய் அவங்க ஒரு இதில் என்ட்ரி பண்ணுவாங்க. அந்த டம்மி நம்பருக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு டோட்டல் அப்படிங்கிற என்ட்ரி பண்ணி அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு வந்து அசிஸ்டன்ட் எக்ஸாமினர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க மறுபடியும் அந்த டம்மி நம்பருக்கு கரெக்டான டோட்டல் என்ட்ரி பண்ணியிருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணி அவங்க ஒரு சிக்னேச்சர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் எக்ஸாமினர் ஒரு சிக்னேச்சர் பண்ணுவார். இதுக்கப்புறம்லாம் முடிச்சு கொண்டு போய் ஃபைனலாக மறுபடியும் சேர்பர்சன்ட்டு கொடுப்பாங்க. அந்த சேர்பர்சன் மறுபடியும் வந்து அந்த டம்மி நம்பருக்கு டோட்டல் மார்க் கரெக்டாக இருக்கான்னு எக்ஸாமின் பண்ணுவாங்க. இவ்வளோ ப்ராசஸ் முடிச்சு வரப்போ அந்த வேல்யூஷன் நடக்கிற இடத்துல வந்து ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அப்போ எங்கே இந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த டம்மி நம்பர்லேருந்து ஒரிஜினல் நம்பருக்கு மார்க்கை கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது டம்மி நம்பர் என்ட்ரி பண்ணி அதோட ஒரிஜினல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டு வந்து அதில் வந்து இந்த டோட்டல் மார்க்கை என்ட்ரி பண்ணி அப்புறம் தான் ரிசல்ட்டு கொடுவாங்க. இங்கே தான் வந்து தப்பு நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நல்லா படித்த ஒரு மாணவருக்கு தப்பான மார்க் வந்திருக்கு, கம்மியான மார்க் வந்து ஃபெயில் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ ஃபெயிலானவங்கள யாரோ ஒருத்தருக்கு இந்த நல்ல மார்க் போயிருக்கும் கண்டிப்பாக. தப்பாக வந்தவங்களுக்கு இப்போ அவங்க பேப்பர் வாங்கி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ராங் என்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணி இப்போ அந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு பாஸ்ன்னு மாற்றிட்டீங்க. அப்போ உண்மையிலேயே ஃபெயில் ஆகி இப்போ அவங்களுக்கு பாஸ்ன்னு வந்திருக்குல்ல, அதை என்ன பண்ண போகிறீங்க?
ஒருவேளை பார்டர் தான் நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் நம்பிட்டு இருந்திருக்கான். அந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில்னு ரிசல்ட் வந்துச்சுன்னு என்ன நினைப்பாங்க, உண்மையிலே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சி அவங்க கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ காப்பி வாங்கி பார்க்க மாட்டாங்க. அப்போ என்னாகும், அவங்களதுல ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் ஒன்று ஆட் ஆயிரும், அதுக்கு திருப்பி பணம் கட்டணும், மறுபடியும் அவங்க எக்ஸாம் எழுதணும். இது தேவையில்லாத பண விரயம், நேர விரயம், மன உளைச்சல் எல்லாத்தையுமே ஏற்படுத்துது. ஆனால் உண்மையிலே அவங்க பாஸ் ஆகியிருப்பாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரிய போகிறதில்ல. இப்போ ஒரு புது ரெகுலேஷன் 2017 என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நீங்கள் எல்லா பேப்பரையும் அஞ்சாவது செமஸ்டருக்குள்ளே கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ஃபைனல் இயருக்கு போக முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயரை உங்கள் ஜூனியர்ஸ் கூட ரீடூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒரு பையன் ஒரு பேப்பரில் அரியர் வச்சு அதை வந்து ஃபிஃப்த்து செமஸ்டரில் எழுதி கிளியர் பண்ணுறப்போ இவங்க தெரியாமல் ராங் என்ட்ரி பண்ணி அந்த பையன் ஃபெயில் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த பையன் திருப்பி 1 இயர் வந்து அவங்க ஜூனியர்ஸ் கூட ரீடூ பண்ண வேண்டியது இருக்கும். தேவையில்லாத மன உளைச்சல், நேர விரயம், 1 வருஷம் லைஃப்ங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையில் வீணாக போயிடும். இவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்போ இந்த என்ட்ரி பண்ணுறத இவங்க வந்து எவ்வளோ இப்படி கேர்லெஸ்ஸாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இது உண்மையிலே தெரியாமல் நடந்த தவறா, இல்லை வேறு ஏதாவது முறைகேடு இதன் பின்னணியில் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மாணவர்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன், ஒருவேளை நீங்கள் ஃபெயில் ரிசல்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் எதுக்கும் ஃபோட்டோ காப்பி வாங்கி பாருங்கள். ஏன் அப்படின்னா, நீ உண்மையிலே பாஸ் ஆகக்கூடியதற்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கு. ஒருவேளை ஏதாவது சென்சிட்டிவான ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவங்க ஒரு தப்பான முடிவை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃபே மறுபடி திருப்பி கிடைக்காது, லைஃபே வீணாக போயிருக்கும். எனவே இது மாணவர்களின் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை யூனிவர்சிட்டி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் நாட்களில் இது போன்ற குளறுபடிகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க 100% முயற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.